தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பற்றின பல்வேறு ஆச்சரியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான தலத்தை பற்றி பார்த்துடலாம். பஞ்சபூத தலங்களில் வாயு தலமாக கருதப்படுவது தான் ஸ்ரீகாளஹஸ்தி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் பாதாள கணபதி கோயில் இருக்கு. இந்த திருக்கோயிலில் தான் அகத்திய மாமுனிவருக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமான் அருள் புரிஞ்சிருக்காரு. இதை பற்றி பலருக்கும் தெரியாத சில அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிலமட்டத்திலிருந்து 20 அடிக்கு கீழே இறங்கி சென்று இந்த விநாயகரை வழிபட வேணும். இது காளகஸ்திரி கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வரலாறு மிகவும் பிரமிக்கத்தகவையில் இருக்குங்க. ஒரு முறை அகத்திய முனிவர் சிவனையும் விநாயகரையும் வழிபட மறந்திருக்காரு. இதனால் விநாயகப் பெருமானுக்கு கோபம் கொண்டும் அவரது கோபத்தின் காரணமாக காளகஸ்தியை ஒட்டி ஓடும் பொன்முகலி என்ற சொர்ணமுகி ஆறு வற்றிருச்சுங்க. இதையடுத்து தனது தவறை உணர்ந்த அகத்தியர் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காரு. அந்த வழிபாட்டால் மகிழ்ந்த விநாயகப் பெருமான் அகத்தியருக்கு அருளாசியும் வழங்கியிருக்காரு. இந்த ஆலயமே பாதாள விநாயகர் ஆவாருங்க. காலப்போக்கில் விநாயகர் கோவில் இருந்த பகுதியை விட அதை சுற்றி இருந்த பகுதிகள் உயர்ந்து விடவே விநாயகர் கோவில் பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. இதனால் இங்கு விநாயகர் பாதாள கணபதி என அழைக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 20 அடிக்கு கீழே படிக்கட்டுகள் வழியாக இறங்கி சென்று இந்த விநாயகரை வழிபட வேணும். காளகஸ்தி செல்லும் நபர்கள் நிச்சயம் இந்த பாதாள கணபதியை வழிபடுவது சாலச் சிறந்ததுங்க.